தமிழ்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அரசியல் செயற்பாட்டாளர் டாக்டர் சர்மிளா பாலாஜி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். இந்த 2017 நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சதன் காரணமா தற்கொலை பண்ணிக்கிட்ட டாக்டர் அனிதா அவர்களுடைய தந்தையும் அவங்களோட அண்ணனும் ராகுல் காந்தியை சந்திச்சு இந்த கோரிக்கை மனு ஒன்று வழங்கியிருக்கிறதா செய்திகள்ல பார்க்க முடியுது. இன்னைக்கும் கூட நீட் தேர்வு காரணமாக ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டதா செய்திகள்ல பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமான புள்ளி விவரம் வெளியில வந்திருக்கு. கடந்த ஒரு வருடங்கள்ல வந்து 17,000 பேர்ல 80% அரசு பள்ளி மாணவர்கள் வந்து நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான புள்ளி விவரமும் வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? வெரி அன்பார்ச்சுனேட்டுங்க. இப்போ இதுல ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு வந்து உலக அளவுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இருந்து அவங்க வந்து விலகி வந்துகிட்டு இருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஒருத்தருடைய அறிவை டெஸ்ட் பண்றக்கூடிய ஒரு சரியான பாராமீட்டர் கிடையாது அப்படின்றத குளோபலா அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் குளோபலாவே வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு வராங்க. ஒருத்தருடைய அறிவு திறன் இல்ல, ஒருத்தருடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நீங்க ஜட்ஜ் பண்ணோம்னா அது ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம்ல வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கறது இட் இஸ் ப்ராக்டிகலி ப்ரூவன் ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து இவங்க இவங்க சொல்ற கூற்றுப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணு இவங்க என்ன சொல்றது, நீட் வந்து ஒருத்தருடைய மெரிட்டை ஜட்ஜ் பண்ணும்னு சொல்றாங்க. ஒருத்தருடைய மெரிட்டை ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமா இருந்தா வந்து அதை வந்து நீங்க வந்து ஒரு எல்லாரும் படிக்கிற எல்லா சிலபஸ் படிக்கிற குழந்தைங்களும் வந்து அது ஈஸியா அட்டெம்ப்ட் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸாமா இருக்கணும். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சிபிஎஸ்இலயே படிச்சாலும் சரி, வெறும் உங்களுடைய ஸ்கூல் கரிக்குலமா வச்சு நீங்க இந்த எக்ஸாமை நீங்க கிராக் பண்ணவே முடியாது. உங்களுக்கு இதுக்கான பிரைவேட் கோச்சிங் தேவைப்படுது. அவங்கவங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் கோச்சிங் போறாங்க. இது இல்லாம ரிப்பீட்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நீட் எக்ஸாம் எழுதுறவங்க 2வது அட்டெம்ப்ட் 3வது அட்டெம்ப்ட்ல தான் இதை கிளியர் பண்றாங்க. அப்ப ஒவ்வொரு வருஷமும் நீங்க வந்து 2 லட்சம் 3 லட்சம் இந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்கு கொண்டு போய் கொடுத்து இந்த பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் வாழ வைக்கிற ஒரு விஷயத்தான் வந்து வழக்கமா எப்படி இவங்க எல்லா பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸையும் வாழ வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த நீட் எக்ஸாம்லயும் வந்து பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் தான் இவங்க வந்து வாழ வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவா பாக்குறோம். இன்னொன்னு இவங்க சொல்றாங்க, இவங்க வந்து இந்த வழக்கமா வந்து இந்த நாமக்கல் போன்ற ஸ்கூல்ஸ் தான் காரணம் காட்டுவாங்க, 11th போர்ஷனையே எடுக்க மாட்டேங்கிறாங்க, நேரா 12th எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்றாங்க. இன்னைக்கு கோச்சிங் சென்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, எவ்வளவு ஸ்கூல்ஸ்ல 11th 12th போர்ஷன் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து இன்டெகிரேட்டட் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. 11th 12th போர்ஷனை கத்துக் கொடுக்கறதே கிடையாது, இன்டெகிரேட்டட் கோச்சிங்கிற பேர்ல 2 வருஷம் நீட் கோச்சிங் தான் பண்றாங்க. அப்ப என்னத்தை பெருசா மாற்றம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, இல்ல என்னத்தை பெருசா மெரிட் நீங்க வந்து இதுல எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. பணம் இருக்கிற பசங்க வந்து எவ்வளவு வருஷம் வேணா இந்த கோச்சிங் போவாங்க, பணம் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு வருஷம் வேணா குழந்தைங்களை கோச்சிங் அனுப்பி 3வது அட்டெம்ப்ட்லயும் 4வது அட்டெம்ப்ட்லயும் கிளியர் பண்ணுவாங்க. ஒருத்தர் 4வது அட்டெம்ப்ட்ல நீட்டா கிளியர் பண்றான்னா அவன் புத்திசாலின்னு நம்ம ஏத்துக்கலாமா? அப்போ 2 வருஷம் 3 வருஷம் படிச்சு எழுதுற குழந்தைங்களுக்கும் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு ஒரு பிரைவேட் கோச்சிங்க்கு போக வசதி இல்லாத பசங்களும் ஒரே தட்டுல நீங்க வச்சு பாக்கலாமா? இன்னொன்னு இவங்க சொல்றாங்கல்ல, இதுல என்ன நேர்மை இருக்கு இந்த எக்ஸாம்ல, இந்த எக்ஸாம்ல எவ்வளவு குளறுபடி நடக்குது, இந்த எக்ஸாம்ல எவ்வளவு தமிழகத்தம் நடக்குது, எவ்வளவு பிராடத்தனம் நடக்குதுன்னு நம்ம பாத்துட்டே தானே இருந்தோம். கோட்டா போன்ற கோச்சிங் சென்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல ஒரு நாள் ஒரு வருஷத்துல வந்து இதுல இந்த மாதிரி கோச்சிங் அப்படிங்கிற விஷயத்துல அவங்க சம்பாதிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு பிரைவேட் பிளேயர்ஸ் தானே இது வந்து இது பண்ணிவிடுது. இன்னொரு பக்கம் மெரிட்னு நீங்க சொல்றீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில பிசிக்ஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் எடுத்தா கூட நீங்க கெமிஸ்ட்ரியில பயாலஜில நல்ல மார்க் வாங்கினா நீங்க மெடிசன் படிக்கலாம். நீங்க பாஸ் பண்ணி பாஸ் அந்த பர்சன்டைல கிராஸ் பண்ணி மார்க் வாங்கிட்டீங்கன்னா பயாலஜில ஜீரோவே எடுத்தாலும் சரி, நெகட்டிவ் மார்க்கிங்கே எடுத்தாலும் சரி, பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியிலயும் நீங்க மார்க் எடுத்தாலும் நீங்க போய் மெடிசன் படிக்கலாம். அப்ப இது எப்படி உங்களுடைய மெரிட்ட வந்து ஜட்ஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம்? யோசிச்சு பாருங்க, 3 மணி நேரம் ஒரு எக்ஸாம் வந்து எவ்வளவு பிரெஷரோட அந்த குழந்தைங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. என் பொண்ணு இந்த வருஷம் 12th எழுதினாங்க, என் பொண்ணு இந்த வருஷம் நீட் எழுதுனா, நான் வந்து எந்த கோச்சிங்லயுமே நான் போடல, நீ சும்மா போய் எழுதிட்டு வாமா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஷீ டிட் வாண்ட் டு பர்சியூ தட் அப்படிங்கறதுனால நான் அவளை வந்து அதுல இன்ட் பண்ணல. பட் நான் போனதுனால நான் சொல்றேன், நீட் எக்ஸாமுக்கு நான் போயிட்டு பாப்பாவை விட்டுட்டு நான் வெளியில வந்து வெளியில நிக்கும் போது பாக்குறேன், எவ்வளவு பசங்க அழுதுச்சு வெளியில வராங்க தெரியுமா? பாப்பா சொல்ற எக்ஸாம் ஹால்ல பாதி எக்ஸாம் எழுதும் போதே பசங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒரு ஒரு குழந்தை வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ் அவ்வளவு டென்ஷன்ல சரியா யோசிக்க முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு ஒரு கேள்விக்கு பதில் எழுத முடியுமா? இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இவ்வளவு டென்ஷன் இருந்தா அப்போ ரிப்பீட் பண்ற குழந்தைங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த தற்கொலை பண்ணிக்கிற குழந்தைங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா 2வது வருஷம் 3வது வருஷம் எழுதுற குழந்தைங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மா நமக்காக இவ்வளவு பணத்தை செலவு பண்றாங்களே, ஐயோ நம்ம மறுபடியும் ஃபெயில் ஆயிடுவோமோ, நம்ம மறுபடியும் தோத்து போயிடுவோமோ, இந்த பயம் ஒரு குழந்தையோட மனசுல இருந்தா அந்த குழந்தையால கிளியரா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுமா? கொஸ்டின் பேப்பரை
அப்ப என்ன விதமான ஒரு குழந்தையுடைய எபிலிட்டிஸ் நீங்க ஜட்ஜ் பண்றீங்க? எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு இது. இதை எதிர்த்துதான் இன்னைக்கு வந்து அரசாங்க குழந்தைகளுக்கு வந்து அரசாங்க குழந்தைகள் நீங்க பொதுவாவே ஏழை பசங்களுக்கு என்னங்க ரிலீஃப் இருக்கு? எவ்வளவு பேரால 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து கோச்சிங்ல சேர்க்க முடியும்? வசதி இருக்கிற பெற்றோர் சேர்ப்பாங்க, வசதி இல்லாத பெற்றோருக்கு அப்ப அந்த குழந்தைகளுடைய கனவு கனவா தானே இருந்திருப்போம். இப்ப போன மாசம் என்னமோ ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிட்டு இருக்கு, கூலி வேலை செய்யறாங்களா அவங்க அம்மா, எனக்கு வந்து மருத்துவம் படிக்கணும்னு தோணுது ஆனா எனக்கு அதெல்லாம் படிக்க முடியலையான்ற விரக்தியில் அந்த குழந்தை வந்து தற்கொலை பண்ணிருக்கு. அப்ப நீங்க வந்து உண்மையிலேயே காம்படிட்டிவ் எக்ஸாம்னா எல்லாரையும் ஒரே ஸ்கில்ல வச்சு நீங்க இது பண்ணணும்ல. கவர்மெண்ட் கோச்சிங் கொடுக்கணும், கவர்மெண்ட் கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இழுத்து போடுங்க, பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இழுத்து போடுங்க. கவர்மெண்ட் ஒன்றிய அரசு ஒரு ஆர்டர் போட்டுல எவனும் பிரைவேட் கோச்சிங் கொடுக்க கூடாது நீட்டுக்கு, எல்லாமே அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கொடுக்கணும் இல்ல அந்தந்த சம்மந்தப்பட்ட பள்ளிக்கூடத்தில் கொடுக்கணும்ட்டு ஒரு இது போடுங்க. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அப்ப இது எல்லாமே வந்து வணிக ரீதியாக பிரைவேட் பிளேயர்ஸ் அவங்களுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு எக்ஸாமா தான் இந்த நீட் இருக்கே தவிர இதுல வந்து மெரிட்டுக்கும் இடம் இல்ல. இதுல வந்து காசு இருக்கிறவங்க வந்து காசு கொடுத்து சீட்டு வாங்கிடுவான் அப்படிங்கிறாங்க. இதை விட ஒரு பெரிய அபத்தம் வந்து இந்த நீட் எக்ஸாம்ல கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து நீங்க பாருங்கன்னா இந்த வருஷம் வந்து 117 என்னோ கட் ஆஃப் நீட், 117 மேல நீங்க எவ்வளவு எடுத்தாலும், 117 எடுத்தாலும் நீங்க மெடிசன் படிக்கிறதுக்கு நீங்க எலிஜிபிள். 720 மார்க்குக்கு 117 மார்க் எடுத்தா நீங்க மெடிசன் படிக்க எலிஜிபிள். இப்ப 600 மார்க்குக்கு மேல எடுத்தவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து அவனுக்கு இலவசமா சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இலவசம்னா கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸை கட்டி அவங்களுக்கு சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாப்பப் கவுன்சிலிங் ரவுண்டு வருது இல்ல, இந்த மாப்பப் கவுன்சிலிங் இப்ப நீங்க வந்து ஒரு 350 இல்ல 400 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு போறீங்கன்னா நீங்க இஷ்டப்பட்ட காலேஜ்ல நீங்க படிக்க முடியாது. நீங்க இஷ்டப்பட்ட காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. நீங்க வந்து அப்ப நீங்க மெரிட்னு சொன்னீங்கன்னா யாரெல்லாம் எக்ஸாம் பாஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் அவங்க இஷ்டப்பட்ட காலேஜ்ல படிக்கணுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும்ல. இதுல அது முடியாது. உங்களுக்கு மார்க் பிரகாரம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குதா இல்ல அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல கிடைக்குதா இல்ல டீம்ட் யூனிவர்சிட்டி கிடைக்குதாங்கிறது இருக்கு. அது பிரகாரம் ஃபீஸ் இருக்கு. இப்ப மாப்பப் கவுன்சிலிங்ல என்ன நடக்குது? இப்ப 350 இல்ல 400 மார்க் ஒரு பையன் வாங்குறான் ஆனா அவன் பெரிய வசதியான ஒரு வீட்டுல இருந்து வர முடியல, அவனுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப பிரைவேட் காலேஜ் தான் வேற சாய்ஸ் இல்ல. ஆனா அங்க வந்து 13 லட்சம் ரூபாயோ இல்ல 22 லட்சம் ரூபாயோ கட்டுற வசதி அந்த குழந்தைக்கு இல்லைன்னா அவன் 400 மார்க் எடுத்தாலும் அவனால நீட் படிக்க முடியாதுங்க. அதே வெறும் 117 பாஸ் பர்சன்டேஜ், 120 மார்க் மாறிட்டா ஆனா எங்க அப்பா அம்மா கிட்ட பணம் இருக்கு, வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து தகுதி இருக்குன்னா அவன் வந்து டீம்ட் யூனிவர்சிட்டியில போய் நீட் படிக்கலாமா முடியாதா, மெடிசன் படிக்கலாமா முடியாதா? அப்ப எங்க இதுல மெரிட் வருது? எந்த குவாலிஃபைடு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும்? ஒருத்தன் வந்து 120 மார்க் தான் நீட்ல வாங்கியிருக்கான்னா அவன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா? அவன் டீம்ட் யூனிவர்சிட்டியில போய் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அவன் மெடிசன் படிக்கிறான்னா அவன் நல்ல டாக்டர் ஆகுவானா? அப்போ நீங்க வந்து மருத்துவத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மருத்துவ கட்டமைப்பை இம்ப்ரூவ் பண்ணணும், காலேஜ்ல மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுங்க, கோர்ஸ் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்க, கோர்ஸ் சொல்லிக் கொடுக்குற இடங்கள்ல இம்ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப வரவன் 5.5 வருஷம் படிக்கிறவன் வந்து நல்ல பிளஸ் டூ படிச்சுட்டு வந்தாலும் இல்ல இது சிபிஎஸ்இல படிச்சாலும் சரி சமச்சீர் கல்வியில படிச்சாலும் சரி அவன் காலேஜ்ல வந்து நல்லா சொல்லி கொடுக்குற நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா நல்லா படிப்பாங்க. அவன் 12th ஒரு குவாலிஃபை எக்ஸாம் என்ன வேணும்? அப்ப 12th கிளாஸ் வரைக்கும் நல்லா படிச்ச பசங்க நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம்ல 3 மணி நேரத்துல அவங்களால அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாராலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அடிப்படையை அண்டர் பிரஷர் நீங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க, நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன். என்னால பிரஷர் ஹேண்டில் பண்ற அளவுக்கு உங்களால பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு குழந்தையும். அப்ப இதுல வந்து மெரிட்டும் கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி மெரிட்டுக்கும் எந்த வேலையும் கிடையாது. எல்லா டுபாக்கர் வேலையும் இதுல நடக்குது. காசு கொடுத்து படிக்கிறவனுக்கு இன்னமும் காசு கொடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ல? அதனாலதான் இது வேண்டாம் சொல்லி தொடர்ந்து நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு குழந்தைகள் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த அரசாங்கம் கண்மூடித்தனமா இதைத்தான் நாம செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றான்னா இதைத்தாங்க நம்ம சொல்றோம். ஒரு ஆட்டோக்ராட்டிக் அரசு, ஒரு ஃபாசிஸ்ட் அரசு, எவன் ஜத்தாலும் கவலை இல்ல, நான் நினைச்சா இது நடக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒரு அபத்தமான ஒரு எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம். பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா நீட் தேர்வு ஒருபோதும் ரத்து செய்யப்படாது. திமுகவினர் சிலர் வந்து மெடிக்கல் காலேஜ் நடத்துறாங்க, அதுல அவங்களால டொனேஷன் வாங்க முடியல, அதனாலதான் நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப நான் இதைத்தானே நான் சொல்றேன், திமுக காரன் நடத்தினா என்ன, அதிமுக காரன் நடத்தினா என்ன, பாஜக காரன் நடத்தினா என்ன,
இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் பாஸ் வாங்கிட்டீங்கன்னா நீட்ல உங்களால 25 லட்சம் கட்ட முடியும்னா டீம்ட் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு மாப்ப கவுன்சிலிங்க உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா? அதே 350 இல்ல 400 மார்க் வாங்கின குழந்தைக்கு அவங்க அப்பாவால 20 லட்சம் கட்ட முடியலன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? வேற கோர்ஸ் தானே பாத்துட்டு போகும். அப்ப யாருக்கு நஷ்டம்? சமுதாயத்துக்கு நஷ்டம். 120 மார்க் வாங்கிட்டு ஒருத்தன் மெடிசன் காத்து இருக்கு, மெடிசன் படிச்சுட்டோம்னா அவன் எந்த லட்சணத்துல வருவான் டாக்டரா? ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் நீங்க கொடுக்கணும்னா இம்ப்ரூவ் த மெடிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர், இம்ப்ரூவ் த மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம், அதை பண்ணுங்க. மிஸ்டர் அண்ணாமலையுடைய வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வேளாண் சட்டங்களே அப்படிதான் சொன்னாரு, ஒரு கமாவை கூட எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வாய் முகூர்த்தமா என்னமோ வேளாண் சட்டங்களே திரும்பி பெற வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டுருச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இதை சட்ட போராட்டமா அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலும் ஐ திங்க் சமுதாயத்திலிருந்தும் இதுக்கான ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்பணும். இதை வந்து நாம வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் இதுல வந்து வி ஹாவ் டு இந்த களத்துல இறங்கி இதை வந்து நாம என்னை போன்றவர்கள் தொடர்ந்து நாங்க இதை பேசிட்டு இருக்கோங்க. பட் ஆனா எல்லாருமே வந்து எப்படி ஒரு ஜல்லிக்கட்டுக்கு இறங்கி வந்தாங்களோ இல்ல ஒரு விவசாயிகள் வந்து போராட்டத்துக்கு இறங்கி வந்தாங்களோ அந்த மாதிரி ஐ திங்க் வி ஹாவ் டு கம் டவுன் டு த ஸ்ட்ரீட். இதை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம இந்த போராட்டத்தை கொண்டு போகணும். ஏன்னா நீட் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே மாணவர்களுடைய ஒரு தரத்தை ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமே கிடையாது. இல்ல பணத்தை வந்து பணம் கொடுக்காம மெடிசன் படிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாமும் கிடையாது. இவங்க சொல்ற எல்லா ஆபத்தமான விஷயங்களுமே வந்து தரவுகளே இருக்கு, அதை முறியடிக்கிறதுக்கான தரவுகள் இருக்கு. ஸோ அதனால இதை வந்து டெஃபினட்டா வந்து அபாலிஷ் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் வந்து இந்த அரசாங்கம் எடுக்குது அப்படிங்கும்போது மக்கள் வந்து டெஃபினட்டா இதுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான விஷயங்களை வந்து கையில எடுக்கணும். அது எடுத்தாதான் இது போன்ற விஷயங்கள் மாறும். இல்லைன்னா அடுத்த 2024 வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். வேற நோ சாய்ஸ். அரசாங்கம் மாறினாதான் வந்து இதுல வேற ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமான்னு. ஏன்னா இன்னும் கிடப்புல போட்ட மாதிரி தானே இருக்கு. செப்டம்பர்ல நிறைவேற்றி பிப்ரவரி வரைக்கும் ஆளுநர் வந்து வச்சிருந்தாரு. அப்புறம் பிப்ரவரியிலதான் வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாரு. இன்னும் கிடப்புல போட்ட மாதிரிதான் இருக்கு. பிரசிடென்ட் மாறிட்டாங்க, இப்ப பிரசிடென்ட் மாறிட்டாங்க, ஆனாலும் இதுல ஒரு பெரிய தீர்வு ஒண்ணு வரல. அப்ப இவங்க தொடர்ந்து நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தாந்தோன்றித்தனமா தாங்க நினைக்கிறதான் செய்வோம். இதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு வருது வரல இதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல தான் இந்த அரசாங்கம் இருக்கு. அப்ப இந்த அரசாங்கம் ஒண்ணு இந்த அரசாங்கம் மாறணும். அப்படி இல்லைன்னா மக்களுடைய ஒரு எழுச்சி வரணும். இது ரெண்டும் வரலன்னா இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீட் தேர்வுனால தகுதியோ திறமையோ வளரப்போறது இல்ல, மக்கள் கிட்ட ஒரு எழுச்சி வரணும், அதன் மூலமா நீட் தேர்வை முறியடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.